ஆழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, பலரும் பிரம்மச்சரிய பயணத்தில் மிக உறுதியோடு வந்துட்டு இருக்கீங்க. நாளைய தினம் கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்படின்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் கிறிஸ்துவ சகோதரர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்புறம் அடுத்து இன்னும் சில நாட்களில் புத்தாண்டு வந்துடும், அப்புறம் கொஞ்ச நாளில் பொங்கல் பண்டிகை வந்துடும். ஸோ இதெல்லாம் ஃபெஸ்டிவல் டைமில் இருக்கும், தீபாவளியிலிருந்தே. அப்புறம் இது மார்கழி மாதத்தில் நம்ம போயிட்டு இருக்கோம். மார்கழி மாதத்தில் நீங்கள் ஒரு பயிற்சியை தொடர்ந்து செஞ்சிட்டீங்கன்னா, அந்த தொடர்ந்து செஞ்ச அந்த பயிற்சியை நீங்கள் வருஷம் முழுக்க எளிமையாக செஞ்சிடலாம். ஏன்னா மார்கழி மாதம் அப்படிங்கிறது வந்து இருக்கிற மாதங்களிலேயே ஆன்மீகத்திற்காக புரட்டாசி மாதமும் மார்கழி மாதமும், அப்புறம் இன்னொரு மாதம் சொல்லுவாங்க ஆடி, ஆடி மாதம், இதெல்லாம் ரொம்ப உகந்த மாதங்கள் ஆச்சுங்களா. அப்போது ஆடி மாதங்கிறது பிரம்மச்சரியத்துக்கான மாதம், அப்புறம் மார்கழி மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்திற்கான மாதம். இந்த மார்கழி மாதங்களில் தான் பெரும்பாலான திருக்கோயில்களில் மாலை போட்டு போவாங்க, இயர்லி மார்னிங் வேக்கப் பண்ணுவாங்க, 3 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிக்கிறது, இது எல்லாமே மார்கழி மாதம். இருக்கிற மாதங்களில் 12 மாதங்களையும் மார்கழியில் தான் பனி, உச்சகட்ட பனி இருக்கிற மாதம். இந்த பனியில் எந்திரிச்சு போய் குளித்தா எப்படி நடுங்க உடம்பு? ஏன் இதை வந்து நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, உண்மையில் பனி என்பது குளிர்ச்சி கிடையாது, பனிங்கிறது ஒரு வெப்பம் ஆச்சுங்களா. பனியில் நீங்கள் போத்தி போத்தி படிச்சுட்டு குப்புன்னு ஹீட்டாக அப்படியே வெது வெதுப்பாகவே வச்சுருந்தீங்கன்னா கூட உதடு வெடிக்கிறது, அது இது அங்கங்கே வெடிப்பு வர்றது எல்லாம் வரும். ஏன்னா வெப்பம் தான் வெடிப்பு உண்டாக்கிடும். அப்போது அதே மாதிரி தான் மார்கழி மாதத்தில் இதே காலையில் 4 மணிக்கு பச்சை தண்ணியில் குளித்து பயிற்சிகள் செஞ்சு கோயில்களுக்கு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு கூட அந்த வெடிப்பெல்லாம் வர்றது அதிகமாக வராது ஆச்சுங்களா. ஏன்னா அவங்க குளிர் வச்சுக்கிறாங்க, காலையில் 6 மணிக்குள்ளாக தன்னுடைய உடலை குளிர் வச்சுக்கிறதுனால அந்த பனியின் தாக்கம் குறைவாக இருக்கும். சிலர் வின்டர் சீசன், எனக்கு வந்து ஹெல்த் பிரச்சனை, ஹீட்டாக இருக்குது, பாடி ஹீட்டாக இருக்குன்னா வின்டருங்கிறது வேறு, பனிகாலங்கிறது வேறு ஆச்சுங்களா. வின்டர் மழைக்காலங்கிறது கிட்டத்தட்ட முடிஞ்சு பனிகாலத்தில் வந்துட்டோம். இப்போது பனி அப்படிங்கிறது ஒரு வகையான வெப்பம் தான், அதனால் காலையில் பயிற்சிகள் இந்த சமயங்களில் மார்கழி மாதத்தில் ஒரு ப்ராப்பர் ரொட்டீனை நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா தான் அது வருடம் முழுவதும் தொடர்ந்து செஞ்சுட்டு போக முடியும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். சகோதரர் கேட்ட கேள்வி பதில்கள் நிறைய இருக்குங்க, நம்ம வேக வேகமாக பார்த்துடலாம். நான் ஏன் வைராக்கியம் புத்தகத்தை நான் எடுத்து படித்தேன் அப்படிங்கும்போது, இந்த புத்தாண்டு வருது, இதிலிருந்தாயினும் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறதுக்கு ஒரு வைராக்கியத்தை சகோதரர்கள் உருவாக்கிக்கணும் ஆச்சுங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த புத்தகத்தை நான் வேகமாக படித்து உங்களுக்காக பப்ளிஷ் பண்ணிடுவேன். அடுத்தது புத்தாண்டு சமயத்தில் நம்முடைய கம்யூனிட்டி சார்பாக சில சில அறிவிப்புகள் நான் வெளியிடலான் இருக்கேன். ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் அது, அப்போ பார்த்துக்கலாம். இப்போ கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாங்க. அண்ணா எகெயின் அகெயின் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நான் தோத்துட்டே இருக்கேன், நான் முடியல அப்படின்னு போட்டிருக்காரு. இதுதான் இப்போது இந்த ஒரு வகையான ஒரு சீட்டுக்கட்டு அடுக்கிறதோ, ஒரு வகையான மணல் வீடு கட்டுறதோ, அல்லது கட்டிடங்கள் கட்டுவதோ, ஆரம்ப கட்டத்தில் தி பிகினிங் ஸ்டேஜில் மனிதன் துவங்கி இருக்கும்போது என்ன நடந்துடும், ஒரு குழந்தை நடந்து பழகுவதோ என்ன நடக்கும் அப்படின்னா பல தோல்விகள் வரும், விழுவோம் ஆச்சுங்களா. 2 மாதம் விழுந்துருவோம், 6 மாதம் விழுந்துருவோம். விஸ்வாமித்திரர்லாம் 100 வருடங்கள்லாம் தவம் பண்ணி பயங்கர ஆற்றல் பெற்று திரும்பவும் வந்து இந்திரனின் சதியினால் விழுந்ததாலாம் கதைகள் இருக்குது ஆச்சுங்களா. அப்போது நம்ம ஏன் விழறோம் அப்படின்னா, நம்ம கட்டுற கட்டிடங்களில் நம்ம அடுக்கி வச்ச அந்த கார்ட்ஸில் அந்த கற்களை அடுக்கி அடுக்கி நம்ம கொண்டு வர்றதில் ஏதோ ஒரு இடத்துல பலவீனம் இருக்குது ஆச்சுங்களா. ஈசனை நோக்கி போகிற பாதை சாதாரண பாதை இல்லை, சோதனைகள் தான். நீங்கள் 10 நாள் எளிமையாக கடந்திருப்பீங்க, 20வது நாளில் ஒரு இடத்துல நீங்கள் விழுந்திருப்பீங்க. அப்போது நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ரொட்டீன் வாழ்க்கை அதில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது, அதை சரி பண்ணும். அப்போ அடுத்த ரவுண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற அந்த ரொட்டீனோடு சேர்த்து வேறு என்ன என்ன விஷயங்களை சேர்த்து உங்களை மேலும் வலிமையாக்கி அடுத்த ஸ்டேஜ் பிரம்மச்சரிய பயணத்தை துவங்குவது அப்படின்னு நீங்கள் தொடங்கணும். ஒரு கட்டடத்துக்கு அஸ்திவாரம் போட்டு சரியான விதங்களில் ஆரம்ப கட்டங்களில் பில்டிங்னா என்னன்னே தெரியாத காலத்தில் கட்டடம் கட்டும்போது இந்த மாதிரி பண்ணால் இந்த கட்டடம் விழுந்துருது, இந்த மாதிரி பண்ணால் இந்த கட்டடம் விழுந்துருது, இதை இப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணணும், எத்தனையோ ஆராய்ச்சிகள் இருக்கும். நம்ம ஊரில் கல்லையே கோயில் கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தான் பிரம்மச்சரிய பயணங்கிறது. 3 மாதத்தில் நீங்கள் விழுந்துட்டுருக்கீங்கன்னா, 3 மாதத்தில் விழுந்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ரொட்டீன் 3 மாதத்துக்கு தான் தாக்கு பிடிக்குது ஆச்சுங்களா. அப்போது இன்னும் அதை ஃபைன் டியூன் பண்ணுங்கள். இப்போ ஒரு ரேடியோ இருக்குது, ரேடியோ ஸ்டேஷன் இருக்குது, கரெக்டாக டியூன் பண்ணணும் இல்லைங்களா. டிவி சேனல் இருக்குது,
சரியான அலைவரிசைக்கு டியூன் பண்ண பிறகு நீங்கள் சவுண்ட் எச்சா வைக்கலாம், பிரைட்னஸ் எச்சா வைக்கலாம், தெளிவாக தெரியும், பாதை நல்லாயிருக்கும், எல்லா விசிபிலிட்டியும் நல்லாயிருக்கும். இதே நீங்கள் தவறான அலைவரிசையில் வச்சு நீங்கள் சவுண்ட் எச் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், குசுன்னு சத்தம் வரும் ஆச்சுங்களா. பிரைட்னஸ் வச்சாலும் பயன் இல்லை. அதே மாதிரி தான் நீங்கள் சரியான அலைவரிசை, அதாவது சரியான ரொட்டீன், தினம் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க, என்ன பயிற்சி பண்ணுறீங்க, விந்துஜயம் பயிற்சி செய்கிறீங்களா, உங்கள் வாழ்க்கை சரியாக இருக்கா, நீங்கள் எல்லா விதத்திலும் சரியாக இருந்தாதான் அவனை நோக்கி பதில. 15 நாட்களுக்கு ஒரு முறை வந்து ஆற்றல் போனால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கூட்டத்தோடு சேர்ந்து நீங்களே இணைஞ்சு அதில் வாழ்க்கை வீணடித்து மரணத்தை நோக்கி வேகமாக ஓட ஆரம்பிச்சிருவீங்க. அச்சா இவ்வளோதான், நீங்கள் உங்களை ஃபைன் டியூன் பண்ணணும். ஒரு ரேடியோவை சரியாக டியூன் பண்ண தெரியாமல் ஏதோ ஒரு சேனலை வச்சு சத்தம் அதிகமாக வருது, பிரயோஜனம் இல்லைன்னு தூக்கி வீசிட்டு போகிறது வேறு நாடுகள் இருந்தால் பரவாயில்ல, நம்முடைய பாரத தேசத்தில் அதுவும் தமிழ்நாட்டில் எத்தனை சித்தர்கள் இவ்வளவு தூரம் அலைவரிசை டியூன் பண்ணுவதற்கான பயிற்சிகள், அதுவும் நம்ம தவயோகா இணையதளத்தில் எத்தனை எத்தனை பாரத தேசத்தில் இருக்கிற அனைத்து தவ பயிற்சிகளையும் நம்ம கொடுத்துருக்கோம், ஒன்றும் விடலை, விபாசனாலேருந்து எல்லா பயிற்சிகளையும் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போது அதனோடு இணைந்து பிரம்மச்சரிய பயணத்திற்கு மோட்டிவேஷனுக்கு எத்தனை சீசனும் போட்டு வச்சுருக்கோம், நீங்கள் பயன்படுத்திக்கோ ஆச்சுங்களா. உங்களுக்கு நீங்கள் தான் உதவிக்கணும். நீங்கள் உடனே ஒரு 3 மாதம் ஃபாலோ பண்ணிட்டு ஏதோ ஒரு பிளாக் ஆகுது, அப்போ அந்த இடத்துல நீங்கள் தினமும் ஏதோ ஒரு பொருள் அந்த இடத்துல ஒரு பிராணதவத்தை சேர்த்த வேண்டியது இருக்குது, அடுத்த லைனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓ அடுத்த மாதம் நான் இந்த தடவை விழுந்துட்டேன், இந்த தடவை இனி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து பிளாக் போர்ட் மெடிடேஷனை டெய்லி 1 மணி நேரமாக செய்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களை ஃபைன் டியூன் பண்ணி 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 உங்களுக்குன்னு ஒரு ஒரு ஸ்டேஜ் வருங்க, உங்கள் கருமாசை கரைக்கிற மாதிரியான ஒரு வழிமுறை உங்களுக்கு செட் ஆகும், அதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அது யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் வாக்கில் செய்ய ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா. ஸோ அது ரொம்ப எளிமை தான், ஆனால் ஒரு முறை நீங்கள் தவறிட்டீங்கன்னா வருத்தப்பட வேண்டியதில்லை. மன உறுதியோடு அடுத்து இன்னும் நம்மை தகுதிப்படுத்தி கொள்வது ஒன்றுமில்லை. நீங்கள் இந்த குறைபாட்டோடே 30 நாள் பிரம்மச்சரியம் கடந்துட்டீங்க, உங்களோட லைஃப் ஸ்டைல் சரியெல்லாம் இல்லை, நீங்கள் சரியாக உங்களை ஃபைன் டியூன் பண்ணவே இல்லை, நீங்கள் எந்த பயிற்சியும் செய்கிறது இல்லை. பலரும் சொல்லுவாங்க நான் எந்த பயிற்சியும் பண்ணுறதில்லை, நான் எதுவும் பண்ணுறதில்லை, ஆனால் நான் 50 நாள் கடந்துட்டேன் அப்படிம்பாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் அது விழும், ஏன்னா அது ஃபைன் டியூன் பண்ணலை. அப்போ அவங்க கீழே விழறாங்க, விழலைன்னு வைங்களேன், அஸ்திவாரமே இல்லை, உங்களை நீங்கள் சரியாக டியூன் பண்ணவே இல்லை, பில்டிங் மேலே மேலே கட்டிட்டு போனீங்கன்னா ஒரு உச்சத்துக்கு போய் விழுந்தீங்கன்னா வாழ்க்கை வேஸ்ட் தானே இல்லைங்களா. அஸ்திவாரம் இல்லாமல் ஒரு கட்டடத்தை கட்டி, தரம் இல்லாமல் ஒரு கட்டடத்தை கட்டிட்டு கீழே விழுறக்கு, அந்த கட்டடம் ஆரம்பத்துலேயே விழுந்துருச்சுன்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஸ்ட்ராங்காக கட்டிகிட்டு போயிடலாம்ல. அச்சா அதனால் நீங்கள் ஒருவேளை ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, ஒருவேளை நீங்கள் உங்களை ஆற்றல் இழந்துட்டீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து அடுத்தது உங்கள் ரொட்டீனை சரி பண்ணி சரியான முறையில் சரியான பாதையில் நீங்கள் திரும்பவும் பிரம்மச்சரிய பயணத்தை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க, நிச்சயமாக உங்களால் முடியும் சரிங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. ஒரு கேள்வி பதில் அப்படிங்கிறனால ஒரு 10 நிமிடத்திற்குள் முடித்து கொள்ளலாம். நம்ம வந்து அந்த வைராக்கியம் நம்ம சேனல் அந்த வீடியோவையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் சகோதரர்கள். மேலும் நிறைய கேள்வி பதில்கள் இருக்குது, நான் வேலை தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். வாழ்க வளமுடன்.